நடிகர் விவேக்கின் உடலுக்கு திரைத்துறை பிரபலங்கள் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. உடல் இன்று மாலை தகனம் செய்யப்படும் என குடும்ப உறுப்பினர்கள் தகவல். நடிகர் விவேக் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பிளாஸ்டிக் தடை கொரோனா விழிப்புணர்வு பணிகளில் அரசுக்கு உறுதுணையாக திகழ்ந்தார் என முதலமைச்சர் பழனிசாமி புகழாரம். நடிகர் விவேக் மறைவு வேதனை அளிப்பதாக ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் இரங்கல். பசுமை காவலராக வலம் வந்த விவேக்கின் மரணம் தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பு என கமல்ஹாசன் வருத்தம். உணவு தேடி வனத்தை விட்டு வெளியே வரும் காட்டு யானைகள். யானை தாக்கியதில் இரண்டு பசுமாடுகள் காயம். இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 234,000 தாண்டியது. கடந்த 24 மணி நேரத்தில் 1341 பேர் உயிரிழப்பு. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் விவேக் இன்று அதிகாலை 4:35 மணிக்கு காலமானார். மாரடைப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு எக்மோ கருவி உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. மறைந்த நடிகர் விவேக்கின் உடல் இன்று மாலை விருகம்பாக்கம் மின் தகன மேடையில் தகனம் செய்யப்படுகிறது என குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மறைந்த நடிகர் விவேக் 1961 ஆண்டு நவம்பர் மாதம் 19 நாள் மதுரையில் பிறந்தார். வணிகவியலில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் சென்னை தலைமை செயலகத்தில் உதவியாளராக பணியாற்றினார். அவ்வப்போது சினிமாவில் நடித்து வந்த அவர் சினிமா துறையில் உள்ள ஈடுபாடு காரணமாக அரசு பணியை துறந்து முழுநேரமாக நடிப்புலகில் இயங்க தொடங்கினார். இயக்குநர் கே பாலச்சந்திரன் இயக்கிய மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம் 1987 ஆண்டு திரையுலகில் தனது முதல் அடியை அவர் எடுத்து வைத்தார். அதன் பிறகு புது புது அர்த்தங்கள், கேளடி, கண்மணி தொடங்கி பல படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்தார். எண்ணற்ற படங்களில் நடித்த அவரின் கலை உலக பயணத்தை பாராட்டி தமிழக அரசின் கலை மாமணி விருது முதல் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வரை பல விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை முன்னோடியாக கொண்டு வாழ்ந்தவர் நடிகர் விவேக். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார். நாட்டில் வறட்சி ஏற்பட்டதற்கு நாம் தான் காரணம். வறட்சியை போக்கும் வகையில் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவேன் என கூறி இதுவரை 500,000 மரக்கன்றுகளை நட்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வந்தார் நடிகர் விவேக். தனது நகைச்சுவை நடிப்பால் அனைவரையும் சிரிக்க வைத்து சமூக செயல்பாடுகளில் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருந்த நடிகர் விவேக்கின் இழப்பு அனைத்து தரப்பு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றார். அது மிகையல்ல. நடிகர் விவேக் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். நடிகர் விவேக்கின் அகால மரணம் பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விவேக் தனது நகைச்சுவையால் மக்களை மகிழ்வித்தவர் என தெரிவித்துள்ள பிரதமர் சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவராக விளங்கியவர் விவேக் எனவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விவேக் மறைவு செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகில் சிறந்த நடிகராக தன் ஆளுமையை கோலோச்சியவர் நடிகர் விவேக் எனவும் கலை சேவையாலும் சமூக சேவையாலும் பெருமை சேர்த்த விவேக்கின் மறைவு மிகப்பெரிய இழப்பு எனவும் தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் தடை கொரோனா விழிப்புணர்வு பணிகளில் அரசுக்கு உறுதுணையாக திகழ்ந்தவர் விவேக் எனவும் நடிகர் விவேக்கின் இடத்தை இனி எவராலும் நிரப்ப முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சின்ன கலைவாணர், சமூக சேவகர், என்னுடைய நெருங்கிய இனிய நண்பர் விவேக் அவர்களுடைய மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சிவாஜி படப்பிடிப்பில் அவருடன் நடித்த ஒவ்வொரு நாட்களும் தனது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். நடிகனின் கடமை நடிப்பதோடு முடிந்தது என்று இருந்துவிடாமல் சமூகத்திற்கு ஏதேனும் செய்ய விரும்பியவர் விவேக் எனவும்
கலாமின் இளவலாக பசுமை காவலராக வலம் வந்த விவேக்கின் மரணம் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு எனவும் நடிகர் கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் திறமையான நடிகர் விவேக் சுற்றுச்சூழலுக்காக போராடியவர் என்று தனது இரங்கல் செய்தியில் நடிகர் செந்தில் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விவேக் மறைவு இச்சமூகத்திற்கும் தமிழ் திரையுலகுக்கும் மிகப்பெரிய இழப்பு என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரங்கல் தெரிவித்துள்ளார். சின்ன கலைவாணர் என்று புகழ்பெற்ற நகைச்சுவை கலைஞர் விவேக்கின் மறைவு பேரதிர்ச்சி அளிக்கிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவேக்கின் நகைச்சுவைகள் சிரிக்க வைப்பது மட்டுமின்றி சிந்திக்க செய்ய வைப்பவையாகவும் இருக்கும் எனவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களையும் சமூக விழிப்புணர்வுக்கான கருத்துக்களையும் தமது வசனங்கள் மூலம் பரப்பியவர் விவேக் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். பகுத்தறிவு கொள்கைகளை திரைப்படங்களில் நகைச்சுவையாக வெளிப்படுத்தியவர் நடிகர் விவேக் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நடிகர் விவேக் மறைவை அடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மதுரை தனக்கன்குளம் பகுதியில் மரம் வளர்ப்போம் வாங்க என்ற அமைப்பினர் விவேக் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மரக்கன்றுகளை வைத்தும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று விவேக் மறைவிற்கு அப்பகுதி பொதுமக்களும் சிறுவர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மதுரையில் மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் 1978 வரை வர்த்தக இளங்கலை துறையில் பிகாம் பட்டம் பெற்று அதே துறையில் எம்காம் முதுகலை பட்டமும் பெற்றவர். இந்நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அமெரிக்கன் கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஆகியோர் நடிகர் விவேக் படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தினர். இந்தியாவில் கொரோனா இரண்டாம் அலை பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 234,692 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,341 பேர் மரணம் அடைந்துள்ளதாகவும் இதனால் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 175,649 உயர்ந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,26,71,220 உயர்ந்துள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்டமா மாவட்டம் இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரித்து 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம் ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 மாவட்டம் இருக்கும். உங்களுக்கு தெரியலங்க 240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு தெரியும். 28-30 நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும். அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சு சொல்லுது. மாவட்டம் 36 சம்திங், ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சிறுமுகை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் அருகில் இருந்த கிராமங்களுக்குள் புகுந்து 2 பசு மாடுகளை தந்தங்களால் குத்தி படுகாயப்படுத்தியுள்ளன. மேலும் 2 முதியவர்களை கீழே தள்ளியதோடு
வாழை தோட்டத்தில் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தினர். இதையடுத்து வனத்துறையினர் யானைகளை ஊரை விட்டு வெளியேற்றி யானையை விரட்டும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈரோடு அடுத்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் தற்போது கடுமையான வறட்சி நிலவுவதால் குடிநீர் மற்றும் தீவனம் தேடி சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்குயனூர் பிரிவு பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக சாலையை கடந்து சென்றன. பகல் நேரங்களில் காட்டு யானைகள் சாலையை கடந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.75 ரூபாயிலிருந்து 10 காசுகள் உயர்த்தி 4.85 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மானாமதுரை ஸ்ரீ ஆனந்தவல்லி சோமநாதர் ஆலய சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அழைப்பிதழ்களும் அச்சடிக்கப்பட்ட நிலையில் கொரோனா 2வது அலை பரவல் காரணமாக விழாவிற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து உள் விழாவாக நடத்த முடிவு செய்யப்பட்டு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. பின்னர் கொடிமரத்திற்கு தீப ஆராதனை காண்பித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தூத்துக்குடியில் பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பக்தர்கள் கொரோனா தொற்று தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். தமிழகம் கர்நாடகா எல்லை கடம்பூர் மலைப்பகுதியில் கஞ்சா விற்கப்படுவதாக கிடைத்த தகவலையடுத்து கடம்பூர் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். பவளக்குட்டை என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை நிறுத்தி சோதனையிட்ட போது 10 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. விசாரணைக்கு பின்னர் ராணி பெருமாள் ஆகியோரிடமிருந்து 10 கிலோ கஞ்சா பொட்டலம் பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் இருவரை கடம்பூர் போலீசார் தேடி வருகின்றனர். கரூரில் 1000 படுக்கை வசதியுடன் கூடிய 4 கொரோனா சிகிச்சை மையங்கள் தயாராகி வருகின்றன. கரூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பழைய அரசு தலைமை மருத்துவமனை, தான்தோன்றிமலை அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை மையம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திங்கட்கிழமைக்குள் 1000 படுக்கை வசதிகளும் தயார் நிலையில் இருக்கும் வகையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டு கடந்த மாதம் முதல் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டு வந்த நிலையில் அங்கு போதிய கொரோனா தடுப்பூசி இருப்பு இல்லாத நிலையில் சேலத்திலிருந்து தடுப்பூசி வரப்பெற்று உடனடியாக தடுப்பூசி போடும் பணி துவங்கிவிட்டதாக மருத்துவக் கல்லூரி டீன் சாந்த அருண்மொழி தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், பாபநாசம், தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி, கடையம், பொட்டல், புதூர் ஆகிய இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நேற்று மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் 3வது நாளாக தொடரும் கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதுமாரி நம்ம முகக்கவசம், சானிடைசர் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வீட்டில் நமக்கு சுவாச பயிற்சி, பல காலத்து மூலிகைலாம் சாப்பிட்டு உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டு நமக்கு வழி தான் காமிப்பாங்க, நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். நாங்கள் வந்து டெய்லி சுவாச பயிற்சி காலைல செய்கிறோம், சானிடைசர் கண்டிப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாஸ்க் இல்லாமல் வெளில போகிற கிடையாது. மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசு சொல்கிற விதிமுறையை கடைபிடிக்கிற கிடையாது. இப்போ வந்து அரசு பார்த்திங்கன்னா எல்லாருமே முகக்கவசம் அணியணும், சானிடைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரும் பார்த்தீங்க முகக்கவசம் அணிய மாட்டுறாங்க. போதுமான அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு இல்லை. எங்கே பார்த்தா கூட்டம் அதிகமாக இருக்குது. புது இடத்துல பற்றி அதிகமாக கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் போகிறாங்க. அதனால் குரல் அதிகமாக கொரோனா பரவுது. ஒரு பாதுகாப்பான நிலைமையிலே இல்லை. எங்கே பார்த்தாலும் கூடுறாங்க, கொண்டாங்க, மாஸ்க் எதுவும் அணுகிறது இல்லை. அது பொது வழியில் எல்லாமே இது பண்ணுறதுனால தான் அது கூடுதலாக பரவுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்கவுங்க தனிமைப்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் மாஸ்க்கை பயன்படுத்தணும், சானிடைசர்ஸ் கை பற்றி கை கழுவணும். மக்கள் பொது வழிகளில் கூட்டமாக கூடுவதால் இது அதிகரிக்கிறது. மக்கள் இதை தவிர்த்தாலே கொரோனா என்பது காணாமல் போய்விடும். எங்களது வணிக நிறுவனத்தில் முகக்கவசங்கள் அணிந்து
தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வியாபாரம் செய்து வருகின்றோம். அதாவது கவர்மெண்ட் என்னதான் சொன்னாலும் நம்ம கையில இருக்குது. அவ கவர்மெண்ட் டிவியில சொல்றாங்க, நியூஸ் பேப்பர்ல வருது, அலௌன்ஸ் பண்றாங்க, இப்படிலாம் சேஃப்டியா இருக்குன்னு அதெல்லாம் அவங்க எல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறாங்க. அது கரெக்டாக கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இந்த இத்தனை இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணோம், மாஸ்க் போடாமல் வெளியில் வரவே கூடாது. கண்டிப்பாக காவல்துறையெல்லாம் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க, மாஸ்க் போடாமல் வெளியில் வரவே கூடாது. வெளியில் தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறத 100% அவாய்ட் பண்ணிக்கணும். அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளை யாரும் ஒழுங்காக கடைபிடிக்கிறது இல்லை. இதை நம்ம சரியாக செஞ்சாலே இந்த கொரோனா பரவாயில்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். ரெண்டாவது அரசாங்கம் கொடுக்குற எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம அந்த சேர்ந்து போகிறது அதை கவர்மெண்ட் அறிவித்த வரிவழியை நம்ம கட்டுப்படுத்தலை, அதை கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். ரெண்டாவது இன்னைக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் மாஸ்க்கு அதாவது பள்ளிவாசலில் போய் தொழுகிறத நோன்பு இருக்கிறதுனால நோன்பு கடைப்பிடிக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய கடைப்பிடிப்பட இடைவெளியை விட்டு தனிச்சுண்டு தொழுகையை ஆரம்பித்து நல்லா பேர் ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டா முடிச்சிடுறோம். அது உலகம் பூரா அதே மாதிரி செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நம்ம கொள்ளைக்கு எங்கேயும் வெளில போய்ட்டு வந்தால் கூட காலுகை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ தான் நம்ம வெளில போய்ட்டாலும் யார் இருந்தாலும் வாசலே தண்ணி இருக்கணும், சானிடைசர் இருக்கணும், சோப்பு இருக்கணும். இதெல்லாம் கழுவிட்டு தான் வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கண்டிக்கணும். வெளியூர் சொந்தக்காரங்க இருந்தாலும் அவங்கள்ட்டையும் சொல்லணும். எல்லாரும் இப்படி சுத்தமாக இருந்தால் தான் கொள்ளையோ வீடெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த கொரோனா நம்ம கட்டுப்படுத்தலாம். மக்கள் யாருமே வந்து சமூக இடைவெளியை வந்து கடைபிடிக்கிறது இல்லை, யாரும் கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்களை கேட்கறது இல்லை. மாஸ்க் போடனா நிறைய பேர் போட மாட்டாங்க. கோவிலில் போகும்போது எல்லாரும் போடுறாங்களே தவிர கழுதுக்கு கீழே போட்டு வந்துடுறாங்க, இல்லாட்டி ஒரு சில நேரத்தில் அவங்க போடுறதும் இல்லை. அது மாதிரி அவங்களோட என்ஃபோர்ஸ்மெண்ட் சரியா இல்லை. கோவிலில் வந்து அங்கே என்ன சொன்னோன்னா முன்னாடி கையில் வந்து கொஞ்சம் மாஸ்க் வச்சு வரவங்களுக்கு கொடுத்து அவங்க அவங்களுக்கு போட சொல்லி கட்டாயப்படுத்தணும். அப்போ தான் அதை பண்ண முடியும், இல்லாட்டி யாரும் பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூரில் கொரோனா விதிமுறைகளை மீறி கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பல்லக்கு விழா நடத்தியதாக பாகலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வி டி ஜெயராமன் உள்பட 60 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இலங்கை முல்லைத்தீவு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்த நிலையில் வயல்வெளி பகுதியில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் கணபதி பிள்ளை மயூரன், வன்னியசிங்கம் யுகந்தன், யோகலிங்கம் சுஜிபாகரன் என மூவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தடயவியல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதி சிக்கலியில் அம்பேத்கர் உருவ பதாகையை அவமதித்ததாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 2 பேர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இருதரப்பிலும் 25 பேர் மீது தாளவாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கலவரத்தை தூண்டும் வகையில் நடந்து கொண்ட தரப்பினர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி சிக்கலி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கோட்டக்காடு பகுதியில் கும்பத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்நிலையில் வழக்கம் போல கோவிலை திறக்க சென்ற பூசாரி கோவிலில் முன்பக்க பூட்டு உடைக்கப்பட்டு கோவிலின் உண்டியலை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் இரவு நேர ரோந்து பணியை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு அரிசி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக சென்ற லாரி ஆந்திர மாநிலம் மல்லனூர் வங்குண்டப்பள்ளி அருகே திடீரென கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் லாரியில் இருந்து அரிசி மூட்டைகள் அனைத்தும் சாலையில் கொட்டியதை அடுத்து ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு சுமார் 15 டன் ரேஷன் அரிசியை கடத்தியது தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 4 மாணவர்களுக்கு எந்தவித அறிகுறியும் இல்லாமல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் 12 வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது செய்முறை தேர்வு நடைபெறுவதையொட்டி கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் மணப்பாறை பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி, ஒரு மாணவன் மற்றும் மருங்காபுரியைச் சேர்ந்த 2 மாணவிகள் என 4 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி சேதுராப்பட்டியில் உள்ள கொரோனா முகாமில் மாணவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. இந்த மலைப்பாதையில் கோழி எருபாரம் ஏற்றிய லாரி
26வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது பழுது ஏற்பட்டு நகர முடியாமல் நின்றது. இதன் காரணமாக மலைப்பாதையில் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் நின்றன. இதைத் தொடர்ந்து ஆசனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து 4 மணி நேரம் போராடி லாரியை நகர்த்தியதுடன் போக்குவரத்தை சீர் செய்தனர். புதுக்கோட்டையில் தற்போது மீண்டும் கொரோனா வைரசின் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் அந்நகர வார சந்தையில் மக்கள் வருகை குறைந்து காணப்பட்டது. மேலும் காய்கறிகளை பாதி விலைக்கு விற்க தாங்கள் முன்வந்தும் விற்பனை ஆகாததால் இந்த வாரம் தாங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து உள்ளதாக சந்தை வியாபாரிகள் வேதனையோடு தெரிவித்தனர். கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மதுபானங்கள் ஏற்றி வந்த லாரி ஒன்று அரசு மதுபான கடை அருகே வந்து மது பாட்டிலை இறக்குவதற்காக சாலையை ஒட்டிச் சென்ற போது பள்ளத்தில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 500,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் நொறுங்கி சேதமடைந்தது. இதையடுத்து அரசு மதுபான குடோனில் இருந்து விரைந்து வந்த ஊழியர்கள் வேறு லாரியில் உடையாத மது பாட்டில்களை ஏற்றிச் சென்றனர். நடப்பாண்டு மழை செய்த பாதிப்புக்கு தமிழக அரசு அறிவித்த இழப்பீட்டுத் தொகையை வழங்கக்கோரியும் பயனாளிகள் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை களையக்கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விவசாயிகள் சங்கம் சார்பில் திருவையாறு அருகே பூதலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுமதி திரையரங்கம் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து 3,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கார் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் மழையால் காலையில் நீர்ப்பணியுடன் குழுகுழு காலநிலை நிலவுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 4 நாட்களாக பகல் மற்றும் மாலை வேளைகளில் மழை பெய்து வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக பல இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலில் நிலவி வரும் இதமான சூழ்நிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர். இ பதிவு செய்து கொண்டு சுற்றுலா பயணிகள் வர அனுமதிக்கப்படுகின்றனர். கள்ளக்குறிச்சி அண்ணாநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அம்மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின்போது சுகாதார பணிகள் துணை இயக்குநர் சதீஷ், கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையர், வட்டார மருத்துவ அலுவலர், சுகாதார பணியாளர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாய சங்க தலைவர் ரமாகவுண்டர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவேரி காட்டு பகுதிகள் முழுவதையும் தமிழகத்துடன் இணைந்து அணை கட்டி நீர்த்தேக்கும் பணியை மத்திய அரசும் தமிழக அரசும் செய்ய வேண்டுமென தமிழக விவசாயிகள் சங்க சார்பில் கோரிக்கை விடுகிறோம் என தெரிவித்தாா்.